அன்பார்ந்த மேனிலை 2ஆம் ஆண்டு வணிகவியல் மாணவர்களே, வணக்கம். அத்தியாயம் 12, பணியாளர் பயிற்சி முறை. அத்தியாயம் 12, பணியாளர் பயிற்சி முறை. இந்த பாடத்தில் உள்ள குரு வினாக்களுக்கான விடைகளை உங்களோட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நீங்கள் அதை கேட்டு பயன்பெற வேண்டுகிறேன். 4 வினாக்கள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் வினா, பயிற்சி முறை என்றால் என்ன? பயிற்சி முறை என்பது புதிய திறமையை அதிகரிப்பது, சிக்கலை தீர்ப்பதற்கான நுணுக்கத்தை அறிவது மற்றும் தொழில்நுட்ப அறிவு ஆகியவற்றை மேம்படுத்தும் செயலாகும். பயிற்சி என்பது நடத்தை வழிகாட்டி விதிகள் மற்றும் விதிமுறைகள் பற்றிய விழிப்புணர்வை தருகிறது. 2வது வினா, வழிகாட்டுதல் பயிற்சி முறை என்றால் என்ன? வழிகாட்டுதல் பயிற்சி முறை என்பது ஒரு பணி வழி பயிற்சி முறையாகும். ஒரு பணியாளர் தன்னுடைய அறிவு மற்றும் அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் செயல்முறையாகும். வழிகாட்டல் எப்போதும் மூத்த நபர்களால் செய்யப்படுகிறது. வழிகாட்டுதல் பயிற்சி பெரும்பாலும் நிர்வாக ஊழியர்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது. 3வது வினா, பங்கேற்று நடித்தல் என்றால் என்ன? பங்கேற்று நடித்தல் முறை பணி வழியற்ற பயிற்சி முறையாகும். பயிற்றுவிப்பாளர்கள் இந்த முறையில் பதவியின் சூழ்நிலையை அல்லது பதவியில் நியமிக்கப்பட்ட பாத்திரத்தை விளக்குவார். எந்த ஒத்திகையும் இல்லாமல் ஒதுக்கப்படும் பாத்திரங்கள் செயல்பட வேண்டும். முன் தயாரிக்கப்பட்ட உரையாடல்கள் எதுவும் இல்லை. வாடிக்கையாளர் மற்றும் விற்பனையாளர், மேலாண்மை மற்றும் தொழிற்சங்க தலைவர், ஃபோர்மேன் மற்றும் தொழிலாளி ஆகிய பாத்திரங்களில் பங்கேற்று விளையாடலாம். இறுதியாக நடுவர் அவரது கருத்துக்களை தருவார். 4வது வினா, மின்னணு கற்றல் முறை பற்றி கூறுக. மின்னணு கற்றல் முறை பணி வழியற்ற பயிற்சி முறையாகும். மின்னணு கற்றல் முறை என்பது பாரம்பரிய வகுப்பறையில் அல்லது அலுவலகங்களில் தொழில்நுட்ப செயல்முறையை பயன்படுத்துவது ஆகும். மின்னணு கற்றல் பெரும்பாலும் இணைய வழி கற்றல் அல்லது வலைப்பக்க அடிப்படையில் பயிற்சி ஆகும். நன்றி மாணவர்களே.